வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை இதை நல்லா வறுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் இதை போய் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ நான் மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பீக்கங்காய் பஜ்ஜிக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க, பீக்கங்காய் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, அந்த கடைசியில் இருக்கிறது புளி, இது உப்பு, இதுதான் வேணும் நமக்கு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நான் மறுபடியும் காட்டுறேன். இப்போ பீக்கங்காயை கட் பண்ணி போட்டுட்டேன், சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேன், புளியை போட்டிருக்கேன், அந்த பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளியும் நறுக்கி சேர்த்துட்டேன். இது நம்ம ஒரு கரண்டி தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்கலாம். ஒரு கரண்டி தான் தண்ணி ஊற்றிருக்கேன், பாருங்கள், இது போதும். பீக்கங்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஏற்கனவே நம்ம ஒரு கரண்டி தண்ணி தான் ஊற்றிருக்கோம், ஏன்னா பீக்கங்காய் வந்து தண்ணி காய், அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். அதனால் நான் சிம்மில் வச்சு இந்த க்ளோஸில் வச்சு மூடி சிம்மில் வச்சிடுறேன். காய் நல்லா வெந்துருச்சு, அடியில் தண்ணி கூட அவ்வளோவா இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. இது இந்த இது நல்லா ஆறட்டும். இதில் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், சீரகம், கருவேப்பிலை, இதை நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு தாளித்து அது மேலே சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் சீரகம் கருவேப்பிலை இதை நல்லா வறுத்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் மிக்சியில் இதை போய் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். இப்போ நான் மிக்சியில் இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ மிக்சியில் அடித்து ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். இது எங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தான், டிஷ்ஷு தான் இது. இதை நாங்கள் பீக்கங்காய் பஜ்ஜின்னு சொல்லுவோம். என்னடா வடை பேரும் பஜ்ஜி தான், இது பேரும் பஜ்ஜியான்னு எனக்கு சின்ன வயசில் நான் கன்ஃபியூஸ் ஆவேன். அது என்ன, என்ன எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. தமிழில் நம்ம சொல்லிக்கலாம், இது பீக்கங்காய் மசியல்னு வேணால் சொல்லிக்கலாம். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃபைனலில் நீங்கள் உப்பு கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், டைனிங் டேபிளுக்கு ரெடியாக சூடான சாதத்தில் பஜ்ஜி அதோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரெடியாக வந்துருச்சு. இதே போல் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ இந்த பஜ்ஜிக்கு இந்த பஜ்ஜி பீக்கங்காய் பஜ்ஜி வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.